சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். இல்லை, போதுமான அளவு பரிசோதனைகள் இல்லை. இந்த நிலையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றார்கள். ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாத காலத்திற்குள் தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சீரிய நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் எடுத்து தேவையான அளவு ஆக்சிஜன் வசதிகளை உருவாக்கி கொடுத்து தேவையான அளவிற்கு படுக்கை வசதிகளை சிகிச்சைகளுக்காக உருவாக்கி கொடுத்து அந்த நோய் தொற்றினுடைய தாக்கம் இன்று சராசரியாக பாதி அளவிற்கு குறைவாக குறைந்திருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 21/5/2021 அன்று 36,184 கேஸ் புதுசாக அன்னைக்கு பாதிக்கப்பட்டு நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை. அதேபோல் நேற்று குறிப்பாக 12/6/2021 பார்த்தீங்கன்னா 15,108 இந்த அளவிற்கு எண்ணிக்கை நோய் தொற்றினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கின்றன. அதே போல் பார்த்தீங்கன்னா 26/5/2021 313,048 ஆக்டிவ் கேஸ் அன்னைக்கு உச்சபட்சத்தில் இருந்தது. அது நேற்று 12/6/2021 174,802 குறைந்திருக்கின்றன. இந்த அளவிற்கு நோய் தாக்கத்தினுடைய எண்ணிக்கைகளை குறைத்து பல்வேறு நடவடிக்கைகளை மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். பொதுவாக இந்த ஒரு மாத காலம் மாண்பு தளபதியருடைய அரசு ஒவ்வொரு நடவடிக்கையும் வல்லுநர்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினுடைய கருத்துக்களை ஆலோசித்து முடிவெடுத்து எது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பணிகள் என்பதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள். குறிப்பாக இன்னும் கொடுத்த வாக்குறுதிகளை இந்த நோய் தொற்று காலத்திலும் மக்களுக்கு நிறைவேற்றி வரக்கூடிய ஒரு முதலமைச்சராக நல்லாட்சியை தமிழகத்தில் மாண்பு தளபதி அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். குறிப்பாக இன்னும் நம்ம சொல்ல போனால் இந்த டாஸ்மாக் கடைகளை பற்றி ஒரு சிலருடைய கருத்துக்கள் அதற்கு பதிலளிக்க வேண்டிய சூழல். குறிப்பாக டாஸ்மாக் கடைகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கடந்த 10/5/2021 அன்று கடைகளை மூட வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து கொரோனா நோய் தொற்றினுடைய தாக்கம் உச்சத்தில் இருந்தது. இப்போ 14ஆம் தேதி முதல் 27 மாவட்டங்களில் மட்டும் திறக்கலாம் அப்படிங்கிறது மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவு. காரணம், 27 மாவட்டங்களில் கொரோனா நோய் தொற்றினுடைய தாக்கம் வெகுவாக குறைந்திருக்கின்றன. 11 மாவட்டங்களில் இந்த நோய் தொற்றினுடைய தாக்கம் இன்னும் கொஞ்சம் சற்று குறைய வேண்டி இருக்கின்றன. அதற்குண்டான நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன. ஆகையால் 11 மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகள் திறப்பதற்கு அனுமதி இல்லை. 27 மாவட்டங்களில் மட்டும்தான் திறப்பதற்குண்டான அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள். இன்னும் நம்ம சொல்ல போனால் தமிழ்நாட்டில் வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளை கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது கர்நாடகா, அங்கே வந்து இந்த 2வது அலையில் ஒரு நாள் கூட டாஸ்மாக் கடைகள் மூடப்படவில்லை. எல்லா நாளுமே காலையில் 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் திறந்திருந்தது. இப்போ ஒரு புது உத்தரவுகள் அங்கே வந்திருக்கு, என்னென்னா 2 மணி வரைக்கும் திறக்கலாம் அப்படின்னு சொல்லி புதிய உத்தரவுகள் போட்டிருக்காங்க. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 15/5/2021 பார்த்தீங்கன்னா 50,000 கேஸ், 50,112 உச்சத்தில் இருந்தது. அதே போல் மொத்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கேஸில் 17/5/2021 6,00,000 கேஸ் இருந்தது. இப்படி உச்சபட்சம் கொரோனா நோய் தொற்றினுடைய தாக்கம் இருந்தபொழுதும் கூட அங்கே மதுபான கடைகள் மூடப்படவில்லை. ஆனால் தமிழக மக்களை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் தமிழகத்தில் மதுபான கடைகளை மூடி நோய் தொற்றினுடைய தாக்கத்தை குறைத்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு அரசினுடைய செயல்பாடுகள் இந்த கடைகளுக்கு மட்டும் அனுமதி கொடுத்ததாக ஒரு சிலரால் சித்தரிக்கப்படுகிறது. 27 மாவட்டங்களில் ஏற்றுமதி நிறுவனங்கள் 50% பணியாளரோடு செயல்படலாம் என்றது அதுலேயும் இருக்குது, அந்த தளர்வுகள்லேயே இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா கட்டுமான பொருட்களுடைய கடைகள், அதே போல் வீட்டு உபயோக பொருட்களுடைய கடைகள், செல்ஃபோன் கடைகள், இப்படி நிறுவனங்கள் செயல்படுவதற்கு மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த தளர்வுகள் இருக்குது.
பதினோரு மாவட்டங்களில் குறிப்பிட்ட சில தலைவர்கள் மட்டும் வழங்கியிருக்காங்க. ஆகையால் தமிழகத்தினுடைய நலனில் மக்கள் நலனில் ஒரு அக்கறை கொண்ட முதலமைச்சராக இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். என்ன விமர்சனங்கள் வருதுன்னா, இதே தலைவர் வந்து அதிமுக ஆட்சியின் போது எதிர்ப்பு தெரிவித்தாரு, பட் இவரே கடைகளை திறக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. மாற்றுக்கிறீர்கள், கடந்த ஆட்சியில் வந்து நோய் தொற்றினுடைய தாக்கம் குறையல, உச்சபட்சத்தில் இருக்கும்போதே மதுபான கடைகள் திறக்கப்பட்டன, இரண்டு நாட்கள் திறக்கப்பட்டு மே மாதம் ஏழாம் தேதி எட்டாம் தேதியும் திறக்கப்பட்டு 2020ல், அதற்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய வழக்குகள் இதெல்லாம் வந்து ஒரு வார காலம் மூடப்பட்டு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டன. அன்னைக்கு வந்து உச்சபட்சத்தில் இருக்கும்போது மதுபான கடைகள் திறக்கப்பட்டன. ஆகையால் நோய் தொற்றினுடைய தாக்கம் அதிகரிக்கின்ற பொழுது மதுபான கடைகளை திறக்க வேண்டாம் என்பதுதான் திமுக தலைவராக மனு தளபதி அவர்கள் அன்று எதிர்ப்பை தெரிவித்தார். இன்றைக்கும் வந்து நோய் தொற்றினுடைய தாக்கம் ஒரு கால் குறையாமல் இருந்திருந்தால் நிச்சயம் தமிழகத்தில் மதுபான கடைகளை திறப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனுமதியை வழங்கியிருக்க மாட்டார்கள். நோய் தொற்றினுடைய தாக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8% இருக்கு மொத்தம் ஒரு நாளைக்கு. ஆனால் அதே கர்நாடகாவில் எடுத்திங்கன்னா 29.67% இருக்கு. ஏறத்தாழ 30% நோய் தொற்றினுடைய தாக்கம் இருக்கக்கூடிய அந்த இதில் கர்நாடகாவில் கடைகள் மூடவே இல்லை, ஆனால் 8% உள்ளாக தான் இருக்குது. ஏன்னா இந்த 8% நோய் தொற்றினுடைய தாக்கத்தையும் முழுவதுமாக குறைக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய நடவடிக்கை. அதில் இந்த தாக்கத்தினுடைய அளவு குறைந்து பாதிப்புகளுடைய அளவுகள் குறைகின்ற பொழுதுதான் அந்த 27 மாவட்டங்களை திறப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்கள் சந்தித்தார். அப்போது 29% தொற்று விகிதம் இருக்கக்கூடிய கர்நாடகாவில், பாஜக ஆட்சி நடைபெறக்கூடிய கர்நாடகாவில் ஒரு நாள் கூட டாஸ்மாக் மூடப்படவில்லை என்றும், தமிழகத்தில் தொற்று பரவல் உச்சத்தில் இருந்தபோது டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்ததாகவும், தற்போது தொற்று பரவல் ஓரளவுக்கு கட்டுக்குள் வரப்பட்டிருக்கூடிய நிலையில் எந்தெந்த மாவட்டங்களில் தொற்று பரவல் குறைந்திருக்கிறதோ அந்த மாவட்டங்களில் மட்டும் டாஸ்மாக் கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் விளக்கம் அளித்ததை நாம் நேரலையில் பார்த்தோம்.